பிளஸ் டூக்கு தமிழக அரசு உங்களுக்கு பாடம் குறைச்சி ஒரு சிலபஸ் அறிவிச்சிருக்காங்க. அது என்ன பாடம் குறைச்சி அறிவிச்சிருக்காங்கிறத நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பிடிஎஃப்ல கொடுத்துருக்கேன். அந்த பிடிஎஃப் பார்த்து அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் என்னென்ன பாடத்தில் எந்த சிலபஸை கட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியும். அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னாக்கா மொத்தம் உங்களுக்கு பிளஸ் டூவில் 15 பாடம். அந்த 15 பாடத்தில் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 5, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 5, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 5, இல்லை இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 5 அப்படியே கொடுத்துட்டாங்க, பிசிக்கல் கெமிஸ்ட்ரி 5 அப்படியே வச்சுட்டாங்க. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உள்ள 5 கடைசி பாடத்தை தூக்கிட்டாங்க. பேலன்ஸ் 4 பாடம் தான் இருக்குது, மொத்தம் 14 பாடம். அந்த 14 பாடத்துலையும் பார்த்தீங்கன்னா முழுசாக இருக்காது, உள்ள போர்ஷனை மட்டும் கட் பண்ணியிருக்காங்க, சின்ன சின்ன போர்ஷனை மட்டும் கட் பண்ணி தூக்கியிருக்காங்க. அது இந்த ஆண்டு 2021 எக்ஸாமுக்கு, ஜூன் மாதம் நடக்கக்கூடிய எக்ஸாமுக்கு இது அந்த பகுதிகள் உங்களுக்கு வராது. அதில் அது தவிர இருக்கக்கூடிய பகுதிகள் மட்டும்தான் வரும். அது என்ன பகுதிகள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதன்படி நீங்கள் படிச்சிங்கனாலே போதும். அதன்படி தான் நம்ம வீடியோவும் போட போகிறோம். ஆல்ரெடி போட்ட வீடியோவும் ஃபுல்லாக போட்டாச்சு, 3 பாடம் போட்டாச்சு. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4 பாடம் போட வேண்டியிருக்கு, அதை வந்து நம்ம கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் படி தான் போட போகிறோம். அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஜூன் மாதத்தில் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.